Hello friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல ஸ்வீட் கார்ன் pancake எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். இத தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இத ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு இதுல 1/2 கப் ரவை, 1/4 கப் கடலை மாவு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ண பிறகு 15 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே விட்டுடுங்க. 15 மினிட்ஸ்க்கு பிறகு ஒரு panல pancake மாதிரியே மாவை சேர்த்துக்கோங்க. இதில் ஆயில் இல்லைனா நெய் சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. திருப்பி போட்டு இன்னொரு சைடும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் பேன்கேக் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.